சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை வந்து ஒரு தெய்வீகத்தன்மை உள்ள மூலிகை. இதனுடைய பெயர் வந்து தீபபத்தினின்னு சொல்லுவாங்க. பெருந்தும்பை, பேய் விரட்டி இது போன்ற பெயர்கள் உள்ள ஒரு செடி இன தாவரம். இந்த தாவரம் வந்து தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு தும்பை வகையை சேர்ந்த தாவரம். இது கிராமப்புறங்களில் ஏரிக்கரைகள், வேலிகள், குளங்கள் இது போன்ற இட கரைகள் வந்து மேடுப்பாங்கான இடங்கள்ல இருக்கும். அதிகமாக தண்ணிகள் நிற்கிற இடங்களில் இதை பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து அதிக தண்ணியில் வந்து வளராது. இது தரிசு நிலங்கள்லாம் நிறைய வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி, அற்புதமான ஒரு மூலிகை. இதனுடைய செடிகள் வந்து வளரக்கூடிய பருவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி, அதாவது நம்ம கோடை காலங்களில் வந்து நிறைய இந்த செடிகள் கிடைக்கும். கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சித்திரை மாதத்துக்குள்ளே, அதாவது நம்ம மார்கழி இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து சித்திரை மாதத்துக்குள்ளே நிறைய நம்மளுக்கு செடிகள் கிடைக்கும். இது வந்து மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா இலைகள் பார்த்தீங்கன்னாக்கா மென்மையாக துணி போன்று இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதனுடைய இலைகள் வந்து வழிபாடுக்கு வந்து தீபமாக ஏற்றுவதற்கு நிறைய பூஜைகள் புனஸ்காரங்களில் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க தான், அந்த மூலிகைகள் தெரிஞ்சவங்க தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியாது. திரிக்கு பதிலாக இந்த இலையை வந்து அப்படியே சுருட்டி நல்லெண்ணெயில் நனைத்து தீபமாக ஏற்றினா இந்த இலையை வந்து அழகாக எரியும். இது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபம் ஏற்றினா வீடு வந்து சுபட்சமாக இருக்கும். திருமண தடை இது போன்ற வீட்டில் உள்ள கிரகச்சார பாதிப்புகள், நோய் நொடிகள் விலகுதல் இது போன்ற விஷயங்களுக்கு வந்தும் நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீகத்தன்மை பொருந்திய ஒரு மூலிகை. ஒரு பச்சலையை செடியிலிருந்து கிள்ளி நீங்கள் நல்லெண்ணெயில் நினச்சி அப்படியே ஏற்றினா விளக்கில் போட்டு ஏற்றினா எரியுதுன்னா தெரிவிக்க பதிலாக அதற்கு எவ்வளோ ஒரு ஆற்றல் இறைவன் கொடுத்துருக்காரு. இது போன்ற மூலிகைகள்லாம் வந்து நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இது போன்ற தாவரங்களை நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு வளரும் இளைஞர்களும் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா மருத்துவம் வந்து அழிவதற்கு காரணம் சொல்லிக் கொடுக்காமையும் காமிக்காமல் தான் நம்ம தமிழ் மருத்துவம்லாம் வந்து அழிஞ்சதுக்கு காரணம். சொன்னால் பழிக்காது பழிக்காதுன்னு சொல்லி நம்ம மருத்துவத்தை வந்து வீணாக்கிட்டாங்க. இது போன்ற பதிவுகள்லாம் வந்து இப்போ வந்து இப்போ சேனல் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நிறைய வசதிகள் வந்துடுது இக்காலங்கள் கட்டங்களில். அதனால் ஈஸியாக எளிமையாக வந்து அவரவர்களே உட்காந்து நம்ம நெட்டில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். போட்டோம்னா டக்குன்னு அதனுடைய வீடியோகள் அதனுடைய தெளிவுகள் கிடச்சிடும். இது போன்ற பதிவுகள்லாம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து தெரியணும். இப்போ வந்து இந்த இப்போ தீபபத்தினியினுடைய மூலிகையை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம், என்னென்ன வியாதிகள் வந்து இது குணப்படுத்தினாக்கா விடாத காய்ச்சல், குளிர் காய்ச்சல், எப்பேற்பட்ட விஷக்காய்ச்சல், மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு இது போன்ற காய்ச்சல்களுக்கு வந்து இந்த பேய் விரட்டி இலை, விஷ்ணு கிரந்தி இலை, திரிகடுகு சூரணம் தட்டி போட்டு கஷாயமாக்கி கொடுத்தோம்னாக்கா 5 நாளில் வந்து விஷக்காய்ச்சல்கள் படிப்படியாக குறையும். எப்பேற்பட்ட காய்ச்சலையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இது கொண்டு அதுபோன்று நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி குழைகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த இலைக்கு உண்டு. கபவியாதிகளுக்கும் நல்லது, உஷ்ணமாகக்கூடிய காய்ச்சல் வியாதிக்கும் நல்லது, நல்ல ஒரு அருமருந்து. அதே போன்று இதை வந்து வழிபாடுகள், கிரகச்சார பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு வீட்டில் வந்து தூப தீபம் போடும்போது, நம்ம சாம்பிராணி புகையெல்லாம் போடும்போது இதனுடைய இலை தண்டுகள் எல்லாமே காய வைத்து பொடியாக நறுக்கி ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி தூளாக்கி வச்சுட்டு அந்த தூளோடு வந்து நம்ம சாம்பிராணி, மஞ்சள் பொடி இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து தூபம், நெருப்பில் வந்து தூபம் போடுவோம் வீட்டில். இது போல் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வீட்டில் தூபம் போடலாம். அது மாதிரி போடும்போது கெட்ட பிணிகள் வராது, கெட்ட அலைகள், எண்ணெய் அலைகள் வந்து நம்ம வீட்டில் தாக்காது, வீடு சுத்தமாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். இந்த புகையினால் வந்து சுற்றி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நன்மையை கொடுக்கும். ஏன்னா எந்தவித கொடிய தொற்றுகளிலிருந்து இது விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால் தான் இதுக்கு இப்போ பேய் விரட்டின்னு பேர். பேய் பிசாசுகள் பிடிச்சவர்களுக்கும் இந்த தூப தீபம் வந்து கிராமத்தில் வந்து போட்டு காமிப்பது வந்து வழக்கம். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதில் வந்து பாரம்பரியமாக நம்மளுக்கு தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயங்கள். அதில் வந்து இதுக்கு பேய் விரட்டின்னு ஒரு பேர் உண்டு. கிரகச்சார பாதிப்புகளில் வந்து பித்து பிடிச்சி பேய் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இலையை வந்து தூப தீபம் போட்டு உடம்பு ஃபுல்லாக அந்த புகையை காட்டுவாங்க. இதெல்லாம் முன்னோர்களும் நம்ம பாரம்பரியமாக அவங்கவுங்க வீட்டு வைத்தியமாக பண்ணிக்கிட்டு வந்த வைத்திய முறைகளில் இதெல்லாம் உண்டு. அதனால் இன்றைக்கி இந்த பேய் விரட்டி மூலிகையை பற்றி தெளிவாக எடுத்து கூறி அதனுடைய பயன்கள் என்னென்ன மாதிரி வழிபாட்டுக்கும் பயன்படுத்தலாம், மருத்துவமாகவும் பயன்படுத்தலாம், கிரகச்சார பாதிப்புகளால் உள்ளவர்களுக்கும் பயன்படுத்தலாம். இவ்வளவு விஷயம் பொருந்திய இந்த பேய் விரட்டி மூலிகை, தீபபத்தினி மூலிகையை வந்து
எல்லோரும் பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.